டைட்டில் யானை யானை வச்சுருக்கேன், யானை எதாவது வருதா? நாங்கள் கூட அது மாதிரி தான் கிடச்சி போய் உட்காந்த யானை வருமானட்டு வரல. யானை பலத்தோட எதிரிகளை பந்தாடுறாரு அருண் விஜய், அதனால யானை வச்சிருக்காங்க. ஓ, அப்படி வச்சுருக்காங்க. ஓகே, அவங்க கூட வருவாங்க. ஆமாம், போட்டேன்னு பார்க்கலாம். அருண் விஜய் செம்ம மாசா பண்ணிருக்காரு, அவரு பாடி ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி படம் சூப்பரா இருக்கு, நல்லா பார்க்கலாம். ஆமா, ஹரி படம் மாதிரிதான். அதாவது இந்த சிங்கம் இந்த படம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விறுவிறுப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும். ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ, ஒன் டைம் தான் எப்படியா இருக்கு? ரெகுலர் அரிசல் படம் தான். ஓ, எப்படியா இருக்கு? நல்லா இருக்கு படம். எப்படியா இருக்கு? சூப்பர் 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 பார்க்கலாம். சூப்பர், நல்லா பண்ணிக்கிறார், நல்லா பண்ணிக்கிறார் ஹரி சார். அவர் டைரக்ஷன் சூப்பர் சூப்பர், எல்லாம் சூப்பர் சூப்பர். மூவி எப்படி இருந்துச்சு ப்ரோ? படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? ஹரி மற்றவங்களுக்குலாம் நல்லா பண்ணியிருக்காரு, மச்சாளுக்கு மண்ணலி போட்டார். எப்படினா இருக்கு ஹரி சார் படம்னாலே ஒரு பயங்கர ஆக்ரோஷமாக உட்காந்து டைம் போகிறதே தெரியாது. இதில் ஃபஸ்ட் ஸ்டாப்லேயே கொஞ்சம் போர் அடிக்குது, பட் காமெடி அந்த அளவுக்கு எடுப்படல. புகழ் காமெடிக்காக போட்டிருக்காங்க, புகழ் காமெடி கூட அந்த அளவுக்கு எடுப்படல. படம் ரொம்ப போர் அடிக்கல, ஆனால் சென்டிமெண்டலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சென்டிமெண்டலாக ஃபேமிலி சென்டிமெண்டல் இருக்குது, பட் அந்த அளவுக்கு டச் பண்ணுற மாதிரி இல்லை. அருண் விஜய் ஆக்டிங் எப்படி இருக்கு? அருண் விஜய் ஆக்டிங் சூப்பர், நல்லா இருக்கு. யூஷுவல் ஹரி படம் மாதிரி இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்காரா? இல்லை, அந்த மற்ற படங்கள் மாதிரி இல்லாமல், ஏன்னா பஸ்ஸை கொளுத்துறது, லாரியை கொளுத்துறது, மேலே கார் பறக்கிறதுலாம் இருக்கும், அதெல்லாம் அதில் இல்லை கிடையாது. லைட்டாக ஃபேமிலிட்ட சென்டிமெண்ட் டச் பண்ணுற மாதிரி வச்சுருக்கப்பில் நல்லா தான் இருக்குது. ஒன்று ஒன் டைம் பார்க்கலாம். படம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். காமெடி நல்லா இருக்குது, ஆக்ஷன் நல்லா இருக்குது, ஃபேமிலி ஓரியன்டாக இருக்குது, பார்க்கலாம். ஒன் டைம் ஆச்சுங்களா? ஒன் டைம்ஸ் வேறு எதாவது சொல்லுவோம். டைரக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்க ஹரி? டைரக்ஷன் யூஸ்வல் தான், ஹரி படமாக பரமாவது தெரியும். சென்டிமெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் அழுதுட்டு சொல்லியிருக்காங்க, அதான் நீங்கள் அழுதிங்களா? இல்லை, நானும் அழலாம் இல்லை, அவ்வளோ சென்டிமெண்ட்லாம் எனக்கு தெரியல. கிரிஞ்சாக இருந்துச்சா? எனக்கு ஏகமே எல்லா ஸ்டோரியும் தெரிஞ்ச ஸ்டோரியாக இருந்துச்சு. எல்லாமே ஆறு படம் கெஸ் பண்ணிங்க, அதான் அடுத்தது தான் வரப்போகுது பாரு அப்படின்னு. அது ஆறு தாமரை பரணி, அப்புறமா வந்து எப்படி இருந்தேண்ணா? டைரக்ஷன்ல எப்படி இருந்துச்சு? சூப்பர் படம். எப்படி சூப்பர்ண்ணா? சூப்பர் படம். எப்படி சூப்பர்ண்ணா? நல்லா படம். பேசும்போது அழுவாங்கள, அந்த அந்த சீன் நல்லா இருக்கு. அருண் விஜய்க்கு சென்டிமெண்ட் ஒர்க் ஆகிருக்கு. ஆ, ஒர்க்காக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. எந்த படத்தில் போக போகிறேன்? யானை. யானை இப்போ எத்தனை மணி ஷோ? 3:15. டைம் மூணே மூன்று ஆயிடுச்சுடா. ஆகல, மூன்று பாதி போயிடுச்சு படம். மூன்றாலாம் ஆகல. சரி, யானைன்னா யார், யாரோட படம் அது? ஹீரோ பேர் தெரியாது. ஹீரோ பேர் தெரியாதா? ஆமாம். யார், யார் கூட வந்த? நீ மட்டும் தனியாக வந்தியா? ஆமாம், நான் மட்டும் தனியாக வந்தேன். நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு எப்புறா புக் பண்ணி எப்புறா வந்து தனியாக வந்த? புக்கெல்லாம் வந்து ஆ யார் எடுத்துருக்கா? எடுத்தியா? ஆமாம். வீட்டில் போகிறச்சேன்னு கிளம்பி வந்துட்டேன். ஆமாம். டேய், வேறு லெவலில் இருக்கேடா. எந்த ஸ்கூல் படிக்கிற? உனக்கு இங்க தெரிஞ்ச வேலை செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு. ஐயா, அங்க நீங்க வேலைக்கு போறீங்களோ உதவி பண்ணி அந்த அங்க இருக்கான்னு கேட்டேன். தாத்தா இருக்குன்னாங்க, அதனால தான் இங்க வந்தேன். ஓ ஓ, நைஸ் நைஸ். அதனால அவங்க கிட்ட கேட்டு வந்தா அவங்க டிக்கெட் அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்களா? இல்ல, நானே எடுத்துக்கினேன் காசுல. உன் காசுல எடுத்துக்கிட்ட? ஸ்நாக்ஸுக்கு
அதுக்கு காசு இல்ல. ஆ சாப்பிட்டியா? வீட்டுல எதுவும் தேட மாட்டாங்க. நீ எங்க வீட்டுல இல்லைன்னு தேட மாட்டாங்களா? ஆஹா, சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். படம் போறேன்னு? ஆமா. தனியா விட்டாங்க உங்க வீட்டுல? ஆமா. நீ வேற லெவலா இருக்கியடா, எப்படி இவ்வளவு தைரியம் தனியா வந்து படம் பார்க்கலாம்? உன் வயசு என்னடா? வயசா? 13-14 ஆக போகுது. 10ஆம் மாசம். 10ஆம் மாசம் அக்டோபர் மாசம் வந்தா 14 ஆக போகுது. எந்த ஸ்டாண்டர்டு படிக்கிறியா? 8th ஸ்டாண்டர்டு. சூப்பரா. 8th ஸ்டாண்டர்ட்ல இவ்வளவு தைரியம் இருக்கு. நான் 8th ஸ்டாண்டர்ட்லாம் எங்க அம்மா பூச்சன் தான் வருவேன். நீங்க தைரியமா கிளம்பி வந்திருக்கே, எப்படி இந்த தைரியம் வந்து உனக்கு? சரி சரி, ஏதாவது எங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? உங்கள் கேமராவை பார்த்து ஏதாவது சொல்லணுமா? இல்லை. இந்த வீடியோ போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். ஆ, உங்கள் அம்மா பார்த்துட்டு மாட்டாங்களா? இந்த டிவியில் போட்டீங்களா? நாங்களா பெரிய டிவி தான் போடுவோம். சேனல் யூடியூப் சேனலில் போடுவோம், டிவியில் போட மாட்டோம். சேனல் பேர் ரெட்ரோலுக்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, லைக் பண்ணுங்கள். ரெட்ரோலுக்ஸை லைக் பண்ணுங்கள் சொல்லு.